குரு பீடத்துக்கும் பொருந்தும். இப்படி சொல்லும் போது பாடம் சொல்லிக் கொடுக்கிற குருவை மட்டும் நினைத்து கொண்டு நான் சொல்லவில்லை. ஜனங்களுக்கெல்லாம் நல்லது செய்வதற்காக, நல்ல வழியை காட்டி கொடுப்பதற்காக இந்த சம்சார வனாந்திரத்தில் இருந்து சாக்ஷாத் ஈஸ்வரனிடமே கொண்டு சேர்க்கும் வழியை காட்டுவதற்காக ஏற்படுத்தி வழி வழியாக வந்துள்ள குரு பீட்டங்களில் உட்கார்ந்து கொண்டு குரு பட்டம் கட்டி கொண்டிருக்கிற என் மாதிரி ஆனவர்களையும் நினைத்தே சொல்கிறேன். சிஷ்யர்கள் நல்ல சிஷ்டர்களாக, அதாவது அவர்களுக்கு ஏற்பட்ட சாஸ்திர கட்டுப்பாடுகளை வழுவாமல் பின்பற்றுவர்களாக இருந்தால்தான் நாங்களும் அவர்களுடைய ஆதரவையும் மரியாதையையும் பெறும் விதத்தில் எங்களுக்காக ஏற்பட்ட அதைவிட கடுமையான சாஸ்திர கட்டுப்பாடுகளை பூர்ணமாக அனுசரித்து நல்ல ஒழுக்கத்தோடும் ஆச்சார அனுஷ்டானத்துடனும் இருப்போம். அப்படி இல்லாமல் சிஷ்யர்கள் அவர்களுக்கான நியமங்களின்படி இல்லாமல் தற்போதுள்ள மாதிரி இருந்தால் என்ன ஆகிறது? இந்த சிஷ்யர்கள் சந்நியாசியான ஒரு குரு அவனுக்கென்று போட்டிருக்கிற ரூல்களை பின்பற்ற முயல்வதையே பெரிசாக புகழ்கிறார்கள். ஆகாரம், வாசஸ்தானம், வஸ்திரம் முதலானதுகளில் யதியான ஒரு குரு பரம எளிமையானவற்றைத்தான் கை கொள்ள வேண்டும். அது அவனுக்கான இம்பெரிட்டிவ், கண்டிப்பான விதி. கொஞ்சம் விழுப்பு பட்டால் கூட அவன் ஸ்நானம் பண்ணணும், உபவாசம் இருக்கணும், நிரம்ப தபஸ் பண்ணி கொண்டு கொஞ்சம் கூட பிறழாமல் ஆச்சார நியமங்களை அனுஷ்டித்து கொண்டு அவன் இருந்தால்தான் அவன் தன்னளவில் நிஜமான யதியாக ஆகி சித்தி பெற முடியும். பிறருக்கும் நிஜமாகவே குருவாகி அவர்களை சம்சாரத்திலிருந்து சர்வேஸ்வரனிடம் கொண்டு சேர்க்கும் பாதையில் அழைத்து போக முடியும். அணுசக்தி நிலையத்தில் வேலை செய்பவர்கள் எப்படி ரேடியேஷனால் பாதிக்கப்படாமல் இருப்பதற்காக அநேக பிரிகாஷன்களை கவனமாக மேற்கொண்டு இன்ன மாதிரி ட்ரெஸ், இன்ன உலோகம்தான் கிட்டே வரலாம் என்பதையெல்லாம் நுணுக்கமாக பின்பற்றுகிறார்களோ, அப்படியே தான் நாங்களும் அனாச்சார ரேடியேஷனை குறித்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டும். அட்டாமிக் ரியாக்டரில் வேலை செய்கிறவன் அந்த ரூல்களின்படி செய்யாவிட்டால் கெடுதல், அவனுக்கும் கெடுதல், ரியாக்டருக்கும் ஹானி ஏற்பட்டு பெனிஃபிஷியரி ரியாக்டரால் பயன்பெற வேண்டியவர் அவர்களும் பயன்பெறாமல் போவார்கள். அதனால் அவன் ரூல் படி செய்யாவிட்டால்தான் அவன் மேல் ஆக்ஷன் எடுத்து தண்டிப்பார்களே ஒழிய ரூல் படி பண்ணினால் அதற்காக யாரும் மெச்சி பாராட்டு விழா நடத்துவதில்லை. இப்படியே நாங்கள் எங்களுக்கான யதி தர்மங்களை கொஞ்சம் விட்டால் கூட அதற்காக எங்களை கண்டிக்க வேண்டுமே தவிர பின்பற்றினால் அதற்காக ஸ்தோத்திரம் செய்ய வேண்டியதில்லை. பூர்ணமாக பின்பற்றுகிறோமா, பின்பற்ற முடியுமா என்றே கவலையாகத்தான் இருக்கிறது. இந்த லட்சணத்திலேயே ஐயோ எத்தனை விரதம், எவ்வளவு நியமம், எப்படி நமக்காக தம்மையே தண்டித்துக் கொள்கிறார், என்ன தியாகம் என்றெல்லாம் ஸ்தோத்திரம் செய்தீர்களானால் நாலாவட்டத்தில் அது மண்டைக்குள் ஊறி இப்போது அரைக்குறையாக பின்பற்றும் நியமங்களையும் மேலும் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கொண்டு போனால் என்ன என்று தோன்ற ஆரம்பித்து விடலாம். அதோடு மடமும் போச்சு, அதனால் லோகம் பெற வேண்டிய அத்தனை நல்லதும் போச்சு என்று ஆகிவிடும். சிஷ்யர்களும் அவர்களுக்கான விரத உபவாசங்கள், மற்ற ஆச்சார நெறிகள், அனுஷ்டானங்கள் ஆகியவற்றை பின்பற்றுபவர்களாக இருந்தால் ஆச்சாரியன் அவனுக்கான விதிகளை கண்டிப்புடன் அனுசரிப்பதை இப்படி ஓஹோ என்று புகழ மாட்டார்கள். அதனால் அவனுக்கு தலைகணம் ஏறுவது அல்லது அவன் நியமங்களை குறைத்து கொள்வது போன்ற ஆபத்துக்களுக்கும் இடமில்லாமல் போகும். இப்படி பரம சிஷ்டர்களான சில சிஷ்யர்களாவது நமக்கு கிடைக்க வேண்டும். நாமே நியம லோபமாக குறைவாக ஏதாவது பண்ணினால் கூட நம்மையே என்ன சுவாமிகளே இப்படி பண்ணலாமா என்று தட்டி கேட்டு சரிப்படுத்த வேண்டும் என்பதுதான் என் ஆசை.